இன்பத்திலும் இறைவனை தேட வேண்டும். சுவாமி சுத்தானந்த கிரி பேச்சு. யோகதா சத்சங்க தியான கேந்திரா சார்பில் கோவை கோ இந்தியா வளாகத்தில் புத்தக வெளியீடு மற்றும் கிரியா யோக தியானம் வெற்றி மற்றும் மகிழ்ச்சிக்கான திறவுகோல் என்ற ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுவாமி அமரானந்த தலைமையிலான இசைக்குழுவினர் பக்தி கீர்த்தனை பாடல்களை இசைத்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட PHC சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் JS புவனேஸ்வரன் யோகா மற்றும் தியானத்திற்கும் நவீன கால அறிவியல் மருத்துவத்திற்கும் எவ்வாறு தொடர்பு உள்ளது என்பது குறித்து பேசினார். முன்னதாக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரால் எழுதப்பட்ட ஒரு யோகியின் சுயசரிதம் என்ற நூலின் பாக்கெட் பதிப்பு வெளியிடப்பட்டது. நூலை சுவாமி சுத்தானந்த கிரி வெளியிட PHC மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் புவனேஸ்வரன் பெற்றுக்கொண்டார். விழாவில் யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா கோவை கிளையின் செந்தில்குமார் உட்பட பலர் பங்கேற்றனர். விஞ்ஞான வழிமுறைப்படி சமச்சீர் வாழ்வு எப்படி வாழறது, அதுக்கான விதிமுறைகள், அதாவது உடலை எப்படி ஆரோக்கியத்தை நல்லா வைக்கிறது, நம்ம மனதனோட சக்திகளை எப்படி வெளியில் கொண்டு வருது, உணர்ச்சிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் நேரடியாக ஆன்மீக அனுபவம் எப்படி கிடைக்கிறது, இந்த நாலு விஷயம் மூணு இதான் பரமஹம்ச யோகானந்தர் வந்து ஹவு டு லிவ் டீச்சிங் அப்படின்னு சிலபஸ் கொடுத்துருக்கார். அவர் கொடுத்த சிலபஸில் நாலு அங்கங்கள் உடல் உள்ள மனம், அப்புறம் நமது உணர்ச்சிகள், அப்புறம் ஆன்மா. இந்த நாளையும் ஒரு சமச்சீர் வழியில் நாளையுமே நெக்லெக்ட் பண்ணாமல் எப்படி டெவலப் பண்ணுறது, அதுக்கு இந்த உயர்ந்த வழியை கிரியா யோகம்னு சொல்லுவாங்க. கிரியா யோகம் மூலமாக எப்படி எதையுமே அலட்சியம் பண்ணாமல் எல்லா டைமென்ஷனையும் கவர் பண்ணி மனித வாழ்க்கையை வந்து உன்னதமான வாழ்க்கையாக, வெற்றிகரமான வாழ்க்கையாக, ஆனந்தமயமான வாழ்க்கையை எப்படி எப்படி பண்ண முடியும், அதுக்கான வழிமுறை. இன்றைக்கி நம்ம பண்ண டாக் வந்து அதை பற்றி தான் இருக்கும். முதல்ல டாக்டர் வந்து அதுவும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாருக்கும் எவ்வளோ அவசியம். ஏன்னா நோய்வாய்ப்பட்டு டாக்டர்கிட்ட வரத்துக்கு பதிலாக யோக சாதனை மூலமாக நோயே வராமல் இருந்ததுன்னா எவ்வளோ நல்லது. நம்ம எப்போதுமே உடலை ஆரோக்கியமாக வைக்கிறது, மனதை ஆரோக்கியமாக வைக்கிறது, அப்புறம் எப்போதும் அமைதியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அது ரொம்ப அருமையான விஷயம் தானே. அது பண்ணுறதுக்கு யோகம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் இந்த நவீன வாழ்க்கையில் எல்லாருமே இவ்வளோ இன்னல்கள் கஷ்டங்களுக்கு நடுவில் இருக்கும் பொழுது யோகா வழி மூலமாக எல்லாருமே ரொம்ப அதில் பயனடையலாம். அதான் எங்களோட இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு என்னோட குறிக்கோள் வந்து அவ்வளோ. மூணு நாளைக்கு இப்போ வந்து நமக்கும் ஒரு வகுப்புகள் நடக்கும். அந்த வகுப்புகளில் எப்படி தியானம் பண்ணுறது, அதனோட விதிமுறைகள், அதை வந்து டீட்டெயில்டாக கிளாஸில் எடுப்போம் நம்ம. அதாவது டாக்டர் சொன்ன மாதிரி இதில் டாக்கில் மனம், சுவாசம், பிராணசக்தி இந்த மூணையும் ஒரே விதமாக எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து இந்த ஆழ்ந்த நிலைக்கு எப்படி போகிறது, அதுக்கான விஞ்ஞான வழிமுறைகள் கிரியா யோகம் மூலமாக பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்துருக்காரு. கிரியா யோகம் பேரில் அந்த வழிமுறைகளுக்கு மேலே கிளாஸ் மூணு நாள் இப்போ நடக்கும். ஏதாவது நம்ம ஸ்கூல் நடத்துகிறோம் இதில் ராஞ்சிலையும், அப்புறம் இன்னும் சில இடத்துலையும் இருக்குது, வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்குது. அந்த ஸ்கூலில் முதல்ல கிளாஸ் ஆரம்பிக்கும் போது குழந்தைகளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ண சொல்லுவாங்க, அமைதியாக கண்களை மூடி. அது தியானம் பண்ணும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா அவங்களோட ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாகுது அது மூலமாக. அப்புறம் ஒரு கவனசக்தி அதிகமாகுது, அப்புறம் ஞாபக சக்தி அதிகமாகுது. இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் மூலமாக நிறைய அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் அவங்களோட மனசும் இங்கே அங்கே போய் மாட்டிக்கிறதுக்கு பதிலாக ஆழ்ந்து ஒரு சப்ஜெக்ட்ல போய் அதில் நிபுணனாகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நறுநிலை செய்திகள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.